Tanmuham Shadgunam Saiva Kumaram Kulabhushanam Devasenapathim Vande Sarvakaryartha Siddhaye. அந்த வார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ரது. ஆடி 9 ஜூலை 25 செவ்வாய்க்கிழமை. சுக்லபக்ஷம் த்விதியை தேதி பகல் 12:55 வரை. பிறகு திருத்தியை தேதி ஆயில்யம் நட்சத்திரம் காலை 9:09 வரை. பிறகு மகம் நட்சத்திரம். வியதிபாதம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள். ரிஷபராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன், சந்திரன், அங்காரகன், சிம்மராசியில் புதன், ராகு, கன்னியராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. கடகராசியில் இருக்கும் சந்திரன் காலை 9:09 சிம்மராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 4 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 9:09 ஐந்தாம் இடத்திற்கு பிரவேசம் ஆகின்றார். 4 இடத்தில் இருக்கக்கூடியவர் 5 இடத்திற்கு போகிறது காலை நேரம். இன்றைய நாளுடைய பெரும்பான்மையான பகுதி நேரம் 5 இடத்தில் தான் இருக்க போறார். மேலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்படி செய்யும்போது புதனுடைய சேர்க்கையும் ராகுவுடைய சேர்க்கையும் கிடைக்கிறது. கல்வி கேள்விகளில் இன்றைக்கு நீங்க சிறந்து விளங்குவீங்க, அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க. அதே சமயத்தில் இன்றைக்கு கவனக்குறைவாக இருக்கும்போது, தவறுகளை செய்யும்போது, விதிமீறல்களை செய்யும்போது பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது, நன்னடத்தையோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 3-4 இடத்திற்கு சந்திரன் காலை நேரத்திலே பிரவேசம் ஆயிடுறாரு. அப்படியாகி புதன் ராகுவோடு சேர்ந்து சூரியனுடைய வீட்டில் இருக்க அரசு சார்ந்த சலுகைகள் தேவைப்படக்கூடியவர்கள் இன்றைக்கு முயற்சிக்கலாம். வாகனம் வீடுகளில் பழுது இருக்கக்கூடியவங்க அதை இன்றைக்கு சரி செய்ய முற்படலாம். தேவையற்ற பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களிலே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். இதுவெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய, உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய, நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு 2 இடத்திலிருந்து 3 இடத்திற்கு சந்திரன் பிரவேசமாகிறாரு. நாள் முழுக்க 3 இடத்தில் தான் இருக்க போறார். கேதுவுடைய சாரத்தை பெற்றிருப்பார். இன்றைக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைகூடும். மிக சாமர்த்தியமாக இன்றைக்கு நீங்க செயல்படுவீங்க. புதனோடு சந்திரன் சேரும்போது நுண் அறிவை வெளிப்படுத்த முடியும், சமயோசித்தமாக நடந்து கொள்ள முடியும். உடன் ராகுவும் இருக்கார். பெரிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய துணிவு, துணிச்சல், தைரியம் உண்டாகும். அதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை 9:09 2 இடம் சிம்மராசிக்கு பிரவேசம் ஆகிறார். ராசியில் இருக்கும்போது சூரியன் அங்காரனுடைய தொடர்பு கிடைக்கிறது. 2 இடம் சிம்மராசிக்கு வரும்போது புதன் ராகுவுடைய தொடர்பு கிடைக்கிறது. கேதுவுடைய நட்சத்திர சாரம் கிடைக்கிறது. அதனால் இன்றைக்கு பேச்சில் கவனம் தேவை. அடக்கமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். பண விஷயத்தில் அவசரப்பட்டு செலவுகளை செய்யக்கூடாது. பிறருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் நல்ல நேரம் காலம் பார்த்து தான் கொடுக்கணும். எப்படி நமக்கு வந்து பணம் வருவதற்கு, நம் வீட்டில் அதை வைப்பதற்கு நம்ம வந்து நல்ல நேரம் காலம் பார்க்குறோமோ, அதுபோல் பிறருக்கு கொடுக்கறதுக்கு கூட பார்க்கணும். வெள்ளிக்கிழமையில் பொதுவாக கொடுக்க மாட்டோம், செவ்வாய்க்கிழமை கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் பணம் கொடுத்தா திரும்ப வரும்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதை பார்த்து கொடுக்கணும். அப்படியாக பண விஷயத்தில் இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்கும்போது இது சாதகமான நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, 12 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ள வரார் காலை நேரத்தில். அப்படி சந்திரன் வரும்போது ராகு புதனோடு சேர்றார். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவீங்க. குடும்பத்தாரோடு இருப்பதற்கு நேரம் ஒதுக்குவீங்க. வெளியூர் சுற்றுலா சென்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாங்க வேண்டிய பொருட்களை வாங்குவீங்க. இப்படியாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது, இதுவெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்திலிருந்து 12 இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்படி வரும்பொழுது அவர் புதனோடு சேர்றார். ராசி அதிபதி புதனும் சந்திரனும் சேர்றாங்க. 11 இடத்துல இருக்கும்போது அவர் கடக ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. 12 இடத்திற்கு வரும்போது புதனோடு சேர்றார். புதனோடு சேரும்போது சந்திரன் என்ன ஆகும்னு சொன்னால், கல்வி கேள்விகளில் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்த முடியும். படிக்காதவர்கள் கூட சிலர் வந்து மேதைகளாக இருப்பாங்க. இவர்களுக்கு புதனுடைய சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது இவர்கள் சுப ஆதிபத்தியம் பெற்று பலமாக
சுகமாக இருப்பார்கள். அப்படியாக இப்போது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியாக இருக்கும். திட்டமிட்டபடியே பணிகள் நடந்தேறும். செலவுகளை கூட சரியாக நிர்வாகம் செய்வீர்கள். மிகச்சிறந்த நல்ல பெயர் கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். அதுவும் கூட ஏற்றமாக அமையும். சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்திற்கு காலை நேரத்தில் 9:09 வர, அப்படி 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது லாபம் உண்டாகும், ஆதாயம் உண்டாகும். அவர் கேதுவின் சாரத்தை பெற்று இருக்கிறதுனால மற்றவர்களோடு வித்தியாசமாக செயல்பட முடியும், புதுமையாக சிந்திக்க முடியும், புதிய யுக்திகளை பயன்படுத்த முடியும், அறிவுபூர்வமாக செயல்பட முடியும். அனைவரும் உங்களை பார்த்து வியக்கத்தக்க அளவில் செயல்பட்டு நல்ல லாபம் ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 9-10 இடத்திற்கு சந்திரன் வராரு. 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது அந்த இடத்துல 3 கிரக சேர்க்கை ஏற்படுது. சந்திரன், புதன், ராகு. ராகுவோடு சேர்றதுனால புதன் வந்து அசுப கிரகமாக ஆயிடுறாரு. சந்திரன் வந்து இவர்களோடு சேர்றார். அதனால 10ஆம் இடத்துல பொதுவாக இயற்கை அசுப கிரகங்கள் இருந்தாலோ அல்லது புதன் வந்து இயற்கை அசுப கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் நல்லது. அதனால உங்களுடைய பதவியில நீங்க அந்த ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களையும் திறமையாக செய்து பதவியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உயர்வை கூட சிலர் அடைவீர்கள். உங்களுடைய கடமைகளை தவறவிட்டிருந்தால், செய்யாமல் இருந்தால் அதை இப்போது செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து நற்காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய, உங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சிறந்த நாளாக அமையும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 9:09 9ஆம் இடத்திற்கு வராரு. அப்போது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிகிறது. சந்திராஷ்டமம் முடிஞ்சு 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வர்றதுனால சுதந்திர உணர்வு உங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடம் சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இருக்காரு. சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கார். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க. அப்படி இருக்கிறதுனால அஷ்டமா சித்தி யோகம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை உங்களால் இப்போது கிரகித்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். பலருடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்க முடியும். அனைவருக்கும் சிறந்த ஆலோசகராக நீங்கள் இருக்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் பிரச்சனைகளையும் இப்போது நீங்கள் தீர்த்து கொள்வீங்க. அப்படியாக இது ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய, உயர்வு தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. காலை 9:09 அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து புதன் ராகுவோடு சேர்றாரு. அதனால சக்திக்கு மீறிய காரியங்களை செய்யக்கூடாது. வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களை இப்போது மாற்ற நினைக்கக்கூடாது. அல்லது தாமதப்படுத்துவது, உங்களுடைய வேலை, உங்களுடைய கல்விக்கு நீங்கள் செல்லும்போது தாமதப்படுத்துவது அல்லது விடுப்பு எடுப்பது, தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து பிரயாணங்கள் செய்வது, தேவையற்ற செலவு இவையற்ற எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருந்தால் போதுமானது. இந்நாள் உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாக கூட அமையும். இன்று நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பைரவ சுவாமி. பைரவரை வழிபட்டு நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம பிரச்சனையை இங்கே தவிர்க்கலாம். பயனுள்ள நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 6-7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல தான் இந்த நாளுடைய பெரும்பான்மையான நேரம் இருக்காரு. அப்படி இருந்து ராசியை பார்க்கிறார். 6ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்னெல்லாம் செய்தால் பிரச்சனை வரும், சண்டை வருமோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது அதிகமாக பேசுறது, பிறரை வந்து குறைவாக மதிப்பிடுறது, பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுறது, தேவையில்லாமல் பிறரிடத்துல உதவி கேட்கறது, இதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் செய்யாமல் இருந்தால் போதுமானது. அதே போன்று உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு தர வேண்டிய உகந்த மரியாதையை கொடுக்கணும். வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட மரியாதையாக நடத்தும் போது நம்முடைய மதிப்பு அதிகமாகும். இதை உணர்ந்து கொண்டால் போதுமானது. இது உங்கள் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படாத, மாறாக நட்பு மலரக்கூடிய நல்ல நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 5-6ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 5ல் ஆட்சி பெற்று இருக்காரு. 6ஆம் இடம் வரும்போது சூரியனோடு பரிவர்த்தனை செய்திருக்கார். அதில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனை தீரும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வீங்க, உங்களுடைய குறைகளை அகற்றிக் கொள்வீங்க. இப்படியாக பிறர் உங்களை திருத்துவதற்கு முன்னதாகவே நீங்களாகவே உணர்ந்து உங்களுடைய குறைகளை திருத்திக் கொண்டு நீங்கள் உயர்வடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல், மனை வாங்குவது, வீடு கட்டுவது, இப்படி செய்யும்போது நாம் கவனிக்க வேண்டிய விதிமுறைகள், வாஸ்து சாஸ்திர ரீதியாக ஜோதிட ரீதியாக இதை பார்த்துட்டு இருக்கோம். ஒருவர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டலாமா அல்லது கட்டிய வீட்டிற்கே குடிப்போகலாமா, இதை ஜோதிட ரீதியாக பார்த்து தெரிந்து கொள்ளணுன்றதை பார்த்தோம். அடுத்ததாக வீடு கட்டுறதுன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போ கையில் காசு வருதோ உடனே கட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. இடம் வாங்கணுமா உடனே கட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகங்களை பார்த்து
யாருக்கு இருக்கிறதுலே யோகமான திசை நடக்கிறதோ, யாருக்கு அந்த வீடு சம்பந்தமான காரகத்துவம் பெற்ற கிரகத்தின் திசை நடக்கிறதோ, யாருக்கு அந்த வீடு சம்பந்தமான அந்த பாவத்தின் அதிபதி கிரகத்தின் திசை நடக்கிறதோ, இவர்கள் பேரில் வீடு கட்டலாம். அல்லது இன்னொரு வழியையும் கூட பின்பற்றலாம். அதாவது யாருக்கு விரய தசை நடக்கிறதோ அவர்கள் மூலமாக அவர்கள் பெயரில் வீடு கட்டலாம். அது சுப விரயமாக போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு வழிமுறையாக இருக்குது, ஜாதக ரீதியாக பார்த்து முடிவு பண்ணுறது. அடுத்ததாக அந்த வீடு கட்டக்கூடிய மாதம், அன்றைய நாள், இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். அதற்குண்டான லக்னத்தை தேர்ந்தெடுக்கணும். அதாவது இதெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. நாள் செய்வதை நல்லவர் கூட செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்படி இருக்கும்போது நல்ல நேரம் காலத்தை பார்த்து நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தா சிறப்பாக நடந்தேறும். ஏன்னா திருமணம் வீடு இதுதான் மிகப்பெரிய விஷயமாக பெரியவங்க சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வீட்டை கட்டது இந்த காலகட்டத்தில் 3 மாதம் அதிகபட்சம் 6 மாதத்தில் கட்டி முடிச்சிடுறாங்கன்னு சொன்னாலும் கூட எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படுறது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இது வருடக்கணக்கில் இழுத்துட்டு போகுது, பாதியில் தடைப்படுது, பிறகு கட்ட வேண்டியதாக இருக்குது. சிலர் பாதியிலே கூட விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க, விற்றுட்டு அந்த அளவுக்குலாம் நடக்குது. அதனால் அப்படிலாம் நேராமல் இருக்கிறதுக்கு குடும்பத்தில் யாருடைய பெயரில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், அதை எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் இப்படின்றத ஜோதிட ரீதியாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.